பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையினால், தேவனுடைய சித்தத்தின்படி, அனாதி தீர்மானத்தின்படி நாம் வாழ்கிற இந்த கடைசி காலத்திலே சுவிசேஷ பயிற்சி, சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்பதற்காக தேவன் கொடுத்த இந்த திட்டத்தை நாம் அநேக தேவ ஊழியர்களோடு பகிர்ந்து அதை தீர்மானித்த போது எல்லாரும் இணைந்து அது தேவனுடைய காரியம்தான், இணைந்து செய்வோம் என்று சொல்லி அவர்கள் இணைந்து இந்த பயிற்சிக்கான இந்த காரியத்தை தொடங்கினோம். ஏனென்றால் ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படும், அப்போ தான் முடிவு வரும்ன்றிருக்கிறார். இன்றைக்கி சுவிசேஷம் மங்கிருச்சு, குறைஞ்சிருச்சு. அதனால தான் தேவனுடைய திட்டத்தின்படி கடந்த ஜூலை 18ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரை 7 நாட்கள் விசேஷித்த ஒரு பயிற்சி வகுப்பு நம்முடைய செம்பட்டில் இருக்கிற வானத்தின் வாசல் எழுப்புது சென்டரில் வைத்து நடத்தினோம். அநேக மாநிலங்கள், குறிப்பாக மும்பையிலிருந்தும் பெங்களூரிலிருந்தும் கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஆந்திரா, தமிழ்நாடு பல மாவட்டத்திலிருந்தும் நாங்கள் அழைத்து பயிற்சி கொடுத்தோம். அதனுடைய தொகுப்பை தான் நான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். எப்படியாவது ஆண்டவருடைய வார்த்தையை, சுவிசேஷத்தை, தேவனை அறியாத கேள்விப்படாத ஜனங்களுக்கு நாம் அதை சொல்ல வேண்டும் என்ற ஒரு பாரத்தோடு தான் பல காரியங்களை சிறுவர் மத்தியில் எப்படி, வயதானவர்கள் மத்தியில் எப்படி, சட்ட சிக்கல் வந்தால் அதை எப்படி சமாளிப்பது, எல்லா ஆட்களையும் நாம் வரவைத்து அருமையான தேவதாசர்கள் வின்சென்ட் செல்வகுமார், அண்ணன் மோகன் சி லாசஸ், டாக்டர் செல்வின் மற்றும் சுவாமிதாஸ் என்ற வழக்கறிஞர், பல ஜான் கே அவர்கள், பாஸ்டர் ராஜேஸ்வரன், நானும் இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை நாங்கள் போதித்து ஜனங்களுக்கு வகுப்புகளை நடத்தினோம். அதனுடைய தொகுப்புகளை தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். இதை பார்க்கிற நீங்கள் ஒருவேளை அடுத்த முகாம் கர்த்தருக்கு சித்தமானால் அக்டோபர் மாதத்தில் ஆரம்பிக்கப்படும். ஆகவே இந்த முகாமில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் அக்டோபர் மாதம் ஏறக்குறைய 6 நாள் நாம் அந்த பயிற்சி வகுப்புகளை மறுபடி 2வது பயிற்சி வகுப்புகளை இதுவரை பங்கு பெறாதவர்களுக்கு நம்ம அதை நடத்த இருக்கிறோம். நீங்கள் ஆர்வம் உள்ளவர்கள் கீழ்காணும் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் அல்லது வெப்சைட்டில் போய் தொடர்பு கொள்ளலாம். நாம் இணைந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம். இப்பொழுது அந்த நிகழ்ச்சிகளை தொகுப்பை பார்க்கலாம். அங்கே நடந்த சில காரியங்களை பார்ப்போம். இதன் மூலமாய் தேவன் நாம மகிமை அடைவதாக. ஆமென். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் கடந்த மாதம் ஜூலை 17ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டியில் உள்ள வானத்தின் வாசல் எழுப்புதல் ஜெப மையத்தில் பல்வேறு விதமான சுவிசேஷ பயிற்சிகள் நடைபெற்றன. இப்பயிற்சி பள்ளியில் சகோதரர் மோகன் சிலாசரஸ், ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டுமானால் சுவிசேஷம் சொல்லணும் என்று ஆண்டவர் பேசினார். இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பது எல்லார் மேல விழுந்த கடமை. தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார், இயேசுனுடைய 2வது வருகை வரைக்கும் பல்வேறு விதமான சூழ்நிலைகளுக்கு நடுவிலும் இந்த சுவிசேஷ பணி மாத்திரம் நடந்து கொண்டே இருக்கணும். சகோதரர் எல்.வின்சென்ட்ராஜ், ராஜ்யத்தின் சுவிசேஷம் இயேசு 12 மணிக்கு வரான 11:59 வரை அறிவிக்கப்பட நிறுத்தாத ஒரே ஊழியம் ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் எல்லா ஜனங்களுக்கும் மூளை மூடுக்கெல்லாம் அறிவிக்கப்படும். சகோதரி கலா வின்சென்ட்ராஜ், நீயோ சுவிசேஷகனுடைய வேலையை செய். நம்ம ஆண்டவரை பத்தி அறியாத மக்களிடத்துல, சொல்லப்பட்டிராத கேள்விப்பட்டிராத மக்களிடத்துல போய் இயேசு பத்தி சொல்லணும். போதகர் ஜான் கே மற்றும் போதகர் ராஜசேகர் ஆகிய தேவ ஊழியர்களால் தேவனுடைய வல்லமையுள்ள வார்த்தைகள் பயிற்றுவிக்கப்பட்டன. சுவிசேஷத்தை அறிவிக்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள மத சுதந்திரம் மற்றும் பல்வேறு விளக்கங்களை வழக்கறிஞர் சாமித்துறை அவர்களால் தெளிவாக பயிற்றுவிக்கப்பட்டது. மேலும் டாக்டர் செல்வின் அவர்கள் சுவிசேஷ ஊழியத்தில் உள்ள அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார்.
தேவ கிருபையால் கலந்து கொண்ட மாணவ மாணவியர்கள் அனைவரும் கடைசி காலத்தில் சுவிசேஷம் எப்படி அறிவிக்கப்பட வேண்டும் என்பதையும் ஆவிக்குரிய விஷயங்களையும் சுவிசேஷ ஊழியம் செய்வதை பற்றிய ஞானத்தையும் பெற்று கற்றுக்கொண்டனர். பயிற்சி காலத்தில் அனைவருக்கும் தேவையான தங்குமிடம் மற்றும் உணவு போன்றவை வழங்கப்பட்டது. ஸ்கூல் ஆஃப் எவாஞ்சலிசம், ஏன் இந்த சுவிசேஷ பயிற்சி பள்ளி? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சுவிசேஷமாக அறிக்கையிட வேண்டும் என்ற வாஞ்சையோடு இருக்கிறேன். ஆனால் நான் எப்படி சுவிசேஷத்தை முறையாக அறிவிக்க முடியும் என்ற உங்கள் கேள்விக்கு பதிலாகவும் உங்களை சுவிசேஷகர்களாக உருவாக்குவதற்காகத்தான் இந்த சுவிசேஷ பயிற்சி பள்ளி. கடைசி காலத்தில் சுவிசேஷம் எப்படி அறிவிக்கப்பட வேண்டும், எது முழுமையான சுவிசேஷம் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள இக்கால தலைமுறைகளை இயேசுவின் சுவிசேஷகர்களாகவும் சீஷர்களாகவும் உருவாக்க தேவன் கட்டளை கொடுத்திருக்கிறார். ஆகவே சீஷர்களே, தேசத்தின் இருளை நீக்கி மாபெரும் சுவிசேஷ ஒளியை பரவச் செய்வோம். ஆண்டவராகிய கர்த்தர் உண்டாக்கி இருக்கிற ஒரு மன மகிழ்ச்சி நாள் அப்படிதான் சொல்லணும். கர்த்தருடைய பாதத்தில் நம்ம நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு இனி வரக்கூடிய எழுப்புதலுக்கு மிக முக்கியமான தேவை சுவிசேஷகர்கள். சுவிசேஷகர்கள் இல்லாமல் எழுப்புதல் வருவதற்கு வாய்ப்பு இல்லை, வந்தாலும் அது நிலைப்பதற்கு வாய்ப்பு இல்லை, அது நிற்காது. இனி வரக்கூடிய கடைசி கால எழுப்புதல் என்பது இப்போ ஆரம்பித்து கர்த்தருடைய வருகை வரைக்கும் நீடிக்கணும். உபத்திரவ காலத்துக்கு முன்னாலும் இருக்கும், உபத்திரவ காலம் வரும்பொழுதும் இருக்கும். இயேசுனுடைய ரெண்டாவது வருகை வரைக்கும் பல்வேறு விதமான சூழ்நிலைகளுக்கு நடுவிலும் இந்த சுவிசேஷ பணி மாத்திரம் நடந்து கொண்டே இருக்கணும். அதுதான் சுவிசேஷத்தினுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கம். அப்போ இந்த சுவிசேஷ பணி நமக்கு ரொம்ப அவசியமாக நமக்கு தேவைப்படுகிறது. நீங்கள் நல்லா எடுத்து பார்த்தீங்கன்னா, எழுப்புதலுக்கு முன்னாலேயும் சுவிசேஷம், எழுப்புதல் வந்த பிறகும் சுவிசேஷம். அப்போ எழுப்புதலுக்கு முன்னால் ஒரு சுவிசேஷம் சொல்லுவாங்க, நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா. எழுப்புதல் வந்த பிறகு வேற ஒரு சுவிசேஷம் சொல்லுவாங்க. சுவிசேஷத்தில் ரெண்டு காரியம் இருக்கிறது. இயேசு, யோவான் ஸ்நானகன், ரெண்டு பேரும் முதல் நூற்றாண்டு எழுப்புதல் வர்றதுக்கு முன்னாலே வந்துட்டாங்க. அவர்கள் ரெண்டு பேரும் என்ன செய்தாங்கன்னா, அது முதல் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று அவர்கள் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணாங்க. அதுக்கு பிறகு முதல் நூற்றாண்டில் அப்போஸ்தல நடவடிக்கையில் பார்க்குறோம், மேலறை வீட்டில் அபிஷேகம் இறங்கின பிறகு சபை ஏற்பட்டு ஜனங்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தாங்க. அப்போ யோவான் ஸ்நானகன், இயேசு போன்றவர்கள் பிரசங்கித்த சுவிசேஷம் எழுப்புதலுக்கு முன்னான ஒரு சுவிசேஷம். அந்த சுவிசேஷம் தான் எழுப்புதலுக்கு பாதையை ஆயத்தப்படுத்துகிறது. எழுப்புதல் வந்த பிறகு அது தொடர்ந்து பற்றி எறிவதற்கு நம்ம அடுத்த கட்ட சுவிசேஷத்தை சொல்லணும். அப்போ இந்த சுவிசேஷம் என்பது ஒரு அச்சாணி மாதிரி இனி வரக்கூடிய எழுப்புதலுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்னா, எழுப்புதல் வரணும் அப்படின்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால், 7 வருஷத்துக்கு முன்னாலேலாம் ஜெபம் பண்ணா போதும், வந்துடும் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். கர்த்தர் சொன்னார், எங்கும் ஜெபிக்கிறவர்களை எழுப்புங்க, எழுப்புதலுக்கான பாதையை ஆயத்தப்படுத்தணும். அப்போ அதுக்கு வந்து ஜெபம் தேவை அப்படின்னு சொன்னார். அப்போ நம்ம என்ன செய்தோம், நாங்கள் அங்கே 4 மாடியில் எல்லாங்கெல்லாம் கூடி 12 மணி நேரம் உபவாச ஜெபம், அப்புறம் ஜெப கூட்டங்கள், திறப்பின் வாசல் ஜெபங்கள், இதெல்லாம் ஏற்படுத்தி இன்னைக்கு ஜெபிக்கிற ஒரு பெரிய கூட்டத்தை ஏற்படுத்தியாச்சு. ஆனால் ஜெபிக்கிறவர்கள் மாத்திரம் எழுப்புதலுக்கு போதாது, அதை எழுப்புதலை பரவ செய்யவும் அதை நிலைத்து நிற்கவும் பண்ணணும்னா சுவிசேஷகர்கள் கண்டிப்பாக தேவை. சுவிசேஷம் சொல்லலைன்னா எழுப்புதல் நிற்காது. ஒரு தீர்க்க தரிசி ராஜாவாகி விட முடியாது. ராஜாவை அபிஷேகம் பண்ணலாம், உன்னை கர்த்தர் ராஜாவாக ஏற்படுத்தியிருக்கிறார் என்று அவனுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லலாம். ராஜாதான் தேசத்தை ஆளுமை செய்யணும். நான் தானே சொன்னேன்னு சொல்லி ஒரு தீர்க்க தரிசி வந்து சிங்காசனத்தில் உட்கார முடியாது. அப்பப்போ கர்த்தர் பேசுகிற வார்த்தைகளை பொதுவாக எல்லாரிடத்துலையுமே கர்த்தர் பேசுவார். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க இந்த தீர்க்க தரிசிகளுக்கு கொஞ்சம் சுலபம், அவங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக கேட்டுரும். அதனால் கர்த்தர் அவர்களை பயன்படுத்தி ஊழியங்களை ஏற்படுத்துவது தீர்க்க தரிசன பணிகளில் ஒரு முக்கியமான பணி. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் தீர்க்க தரிசிகளை கர்த்தர் எழுப்பி, நீ போய் அவனை இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்து, அவனை அந்த ஊழியத்துக்கு அபிஷேகம் பண்ணு அப்படின்னு அவங்களைத்தான் கர்த்தர் வந்து பயன்படுத்தினார். அப்போ இயேசுவை கூட பிரதான ஆசாரிய பட்டத்துக்கு தேர்வு செய்கிற பணியில் நீங்கள் நல்லா பாருங்கள், ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க எல்லாரும். இந்த யோவான் ஸ்நானகன் ஞானஸ்தானம் கொடுக்குறாரு,
ஞானஸ்நானம் கொடுக்கும்போது எல்லாரும் அவனிடத்தில் வந்து தங்கள் பாவத்தை அறிக்கை செய்து ஞானஸ்நானம் எடுத்தாங்க. அவர்கள் பெற்றுக்கொண்ட ஞானஸ்நானம் என்பது பாவத்திலிருந்து விடுவிக்கப்படுகிற ஒரு ஞானஸ்நானம், பாவ மன்னிப்புக்கான ஞானஸ்நானம். வந்து தங்கள் பாவத்தை சொல்லுவாங்க, ஞானஸ்நானம் கொடுப்பார். கூட்டம் நின்றுகிட்டு இருக்கு, பெரிய கூட்டம். திடீர்னு பார்த்தா கூட்டத்தில் இயேசு வந்து நிற்கிறார். யோவானுக்கே ஒரு நிமிஷம் கை காலெல்லாம் விலவிலத்து போச்சு. இயேசு இடத்தில் பாவமில்லை என்று எல்லாருக்கும் தெரியும். அவர் பாவமில்லாத பரிசுத்தர், என்னிடத்தில் பாவம் உண்டுன்னு என்னில் உங்களில் யார் என்னை குறித்து குற்றம் சாட்ட முடியும்? இந்த கேள்வியை மனுஷன் யாருமே கேட்க முடியாது. இயேசு ஒருத்தர் தான் இந்த கேள்வியை கேட்க முடியும். ஏன்னா அவர்கிட்ட நீங்கள் தோண்டி துருவி பார்த்தாலும் குற்றம் இருக்காது. நீங்கள் குற்றம் சாட்டலாம், ஒருவேளை பொய் குற்றம், ஆனால் உண்மையான குற்றம் எதுவுமே அவரிடத்தில் இருக்காது. அப்போ இப்படி பாவம் இல்லாத பரிசுத்த ஆட்டுக்குட்டி, ஒருவேளை கூட இருக்கிற ஜனங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், யோவான் ஸ்நானகன் ஒரு தீர்க்கதரிசி, ஒரு ப்ராஃபட்டு, அவருக்கு தெரியாமல் இருக்காது. அவர் தான் இயேசுவை ஜனங்கள் முன்னால் காட்டி உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொன்னவர். அப்போ அவருக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, இவர் என்ன, இவருக்கு எப்படி ஞானஸ்நானம் கொடுக்கறது, இவர் என்ன பாவத்தை அறிக்கை செய்வார், இவர் என்ன பாவம் செய்திருக்க வாய்ப்பு இருக்கிறது, ஒன்றுமே இல்லையே அப்படின்னு பயந்துட்டார். தண்ணிக்குள்ளே இறங்கின போது அவர் இயேசு இடத்தில் சொல்கிறார், ஐயா, உம்முடைய பாதரட்சைகளின் வாரை குனிந்து அவிழ்க்கிறதுக்கும் நான் பாத்திரன் அல்ல, நான் உம்மிடத்தில் வர வேண்டியதாக இருக்க, நீர் என்னிடத்தில் வரலாமா அப்படின்னு கேட்டான். நான் தான் உங்ககிட்ட வரணும், நீங்கள் என்கிட்ட வரலாமா? அப்போ இயேசு ஒரு காரியத்தை சொன்னார், இப்படியே இப்பொழுது நீ எனக்கு இடம் கொடு, இப்படியே நாம் எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்றார். அப்போ இயேசு என்ன சொல்கிறாருன்னா, இப்போ எனக்கு இடம் கொடு, நான் உங்ககிட்ட வந்தது பாவ அறிக்கை செய்வதற்காகல்ல, நீதியை நிறைவேற்று. அப்போ இந்த ஞானஸ்நானம் எடுப்பது, இயேசு பெற்ற ஞானஸ்நானம் நீதியை நிறைவேற்றுகிற ஒரு ஞானஸ்நானம். எனக்கு இடம் கொடு, இப்படி இந்த நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்றார். உடனே யோவானுக்கு சட்டுன்னு புரிஞ்சிருச்சு, நமக்கு புரிவதற்கு கொஞ்சம் லேட் ஆகுது. என்ன நீதி? ஏதோ ஒரு நீதி இருக்கிறது, அந்த நீதியை நிறைவேற்ற தான் உள்ளே வந்திருக்கிறார். என்ன நீதி அப்படின்னு கேட்டால், யாத்ராம புஸ்தகத்தில் நம்ம படித்து பார்க்கும்போது கர்த்தர் மோசி இடத்தில் சொல்லுகிறார், நீ ஆரோனை ஆசாரியனாக அபிஷேகம் பண்ணு, அவனை தண்ணீர் முழுக்கினால் முழுக்காட்டி அவனை ஆசாரிய பட்டத்துக்கு ஏற்படுத்துன்னு ஒரு கட்டளை கொடுத்துருக்கிறார். இயேசு இந்த உலகத்தில் நமக்காக பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியராக வெளிப்பட்டவர். அவர் வந்து பிரதான ஆசாரியராக ஆசாரியத்துவ பணியை நமக்காக பரலோகத்தில் நிறைவேற்றணும்னா அவர் ஒரு நீதியை நிறைவேற்றணும். என்ன நீதின்னா, ஒரு தீர்க்கதரிசி, மோசேன்ற தீர்க்கதரிசி ஆரோனை பிரதான ஆசாரியனாய் ஆக்குவதற்கு தண்ணீரில் முழுக்காட்டினதை போல, நாம் மனிதர்களுக்கு பிரதான ஆசாரியனாக இருந்தால், நான் தேவகுமாரனாக இருந்தாலுமே இந்த நீதிக்குட்பட்டு என்னை ஒரு தீர்க்கதரிசி தண்ணீர் முழுக்காட்டிலே முழுக்காட்டி இந்த ஆசாரிய பட்டத்துக்கு என்னை ஏற்படுத்தணும். இதை சொன்ன உடனே யோவானுக்கு புரிந்து விட்டது, இவர் என்ன சொல்ல வருகிறார் என்று. அப்போ தீர்க்க தரிசிகளுடைய வேலை என்னன்னு கேட்டால், யாருக்கு என்ன ஊழியம், விசேஷமான ஊழியங்கள், கர்த்தர் ஒரு புது ஊழியம், ஏதாவது ஒரு காரியம் வச்சிருக்கிறாரு, ஒரு திருப்பு முனை ஊழியம் வருகிறது அப்படின்னு வரும்போது கர்த்தர் அவங்ககிட்ட ஸ்பெஷலாக பேசி அந்த ஊழியத்தை சொல்லி அவர்களை ஊழியத்தை உறுதிப்படுத்துவது எங்களுடைய வேலையில் ஒன்று. அதனால் கர்த்தர் வந்து பார்க்கும்போது பேசும், அவருக்கு இப்போ என்ன தேவைப்படுகிறதுனா சுவிசேஷகர்கள் தேவைப்படுறாங்க. உறவுகளை விரும்புகிறவங்க என்ன செய்வாங்கன்னா, யாரையும் ஹர்ட் பண்ணி பேச மாட்டாங்க யாரையும், ஏன்னா அவங்க வேணும் நமக்கு நாளைக்கு அப்படின்னு. எல்லாம் ஒரு சாதாரண ஒரு சின்ன குழந்தைய கூட நேசித்து, அது சுவிசேஷகனுடைய மிக முக்கியமான குணாதிசயங்களில் ஒன்று. மனிதர்களோட நெருங்கி பழகி உறவுகளோட உறவுகள் போல நேசித்து பழகாட்டா சுவிசேஷம் நீங்கள் அறிவிக்க முடியாது. ஒவ்வொரு ஊழியத்துக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கும், ஒவ்வொரு குணாதிசயம் இருக்கும். ஒரு தீர்க்கதரிசியின் ஊழியம் என்பது மனிதர்களோட ரொம்ப பழக மாட்டாங்க, நீங்கள் கவனிச்சிங்கன்னா. அவங்க எப்பவும் தேவனோட பேசணும், தேவனோட பழகணும், அதுதான் அவங்களுடைய மைண்ட், அப்படி தான் போகும். மனிதர்களை பற்றி ரொம்ப வந்து கவலைப்பட மாட்டாங்க. கர்த்தர் சொன்னால் சொல்லிட்டு போயிடுவாங்க, உன் தலையை உடைப்பேன்னு சொல்லிட்டு போயிடுவான். சொன்னால் அவன் என்ன ஆவான்லாம் யோசிக்க மாட்டான், அது எங்களுடைய வேலை இல்லை. கர்த்தர் சொன்னதை அப்படியே சொல்லிகிட்டே போகணும். ஒரு மைக்கு நான் என்ன சொன்னாலும் சொல்லும், நான் பாடுனா அது பாடும், நான் பேசுனா பேசும், நான் திட்டுனா திட்டும், நான் கதை சொன்னால் அது கதை சொல்லும். அது மாதிரி தான் ஒரு தீர்க்கதரிசி. ஆனால் சுவிசேஷன் அப்படி இல்லை, அவன் மனிதர்களோட சந்தித்து அவருடைய காயங்களை கட்டி அவருடைய பிரச்சனைகளை தெரிந்து கொண்டு அவங்களோட சேர்ந்து உப்பானது எப்படி
உணவோடு கூட கரைந்து அதை சாரமாக்குகிறதோ அது மாதிரி சாரமாக்குகிறவர்களுக்கு பேர் தான் சுவிசேஷகர்கள். அதனால தான் சுவிசேஷகர்கள் சட்டுன்னு யார்கிட்டையும் பழகிடுவாங்க, எல்லா குடும்பங்களையும் நேசிப்பாங்க. அவர்கள் பேசுகிற வார்த்தை நமக்கு ஒரு ஔஷதம் போல, மருந்து மாதிரி ஆறுதல் படுத்துகிற வார்த்தையாக இருக்கும். அவங்க வெட்டு ஒன்று துண்டு ரெண்டெல்லாம் பேச மாட்டாங்க. அவருடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தைகள் கிருபையும் ஆறுதலும் நிறைந்த வார்த்தைகளாக இருக்கும். ஒவ்வொரு ஊழியத்துக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கிறது. ஒரு பாஸ்டர் பேசுகிறதுக்கும், ஒரு சுவிசேஷகர் பேசுகிறதுக்கும், ஒரு தீர்க்கதரிசி பேசுகிறதுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்கும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கிறது. அப்போ இந்த சுவிசேஷகர்கள் தான் இன்றைக்கு நமக்கு தேவை. சுவிசேஷம் வெறி பிடித்தவங்க, கர்த்தருக்கு சுவிசேஷம் வெறி பிடித்தவங்க தான் வேணும், எழுப்புதல் வெறி பிடித்தவங்க தான் வேணும். சும்மா வந்துட்டு போன போக்கில் அப்படி பொத்துனாப்புல ஊழிஞ்சிற ஆட்கள் இனி வேண்டாம் நமக்கு. நேரம் கிடைச்சா நாங்கள் வர்றோம், நேரம் கிடைச்சா ஊழியம் செய்கிறோம். பாருங்க, ஒரு பவுல் அப்போஸ்தலனுக்குள்ளே இருந்தது வெறி இயேசுவின் மேலே. இவ்வளவு நாள் அவரை நம்ம பார்க்காம, நம்ம தெரியாமல் நம்ம இருந்துட்டோமேங்கிற ஒரு வெறி. எருசலேமுக்கு போகிறாரு, அவர் அடி அடின்னு அடித்து உயிர் போயிடுச்சு, செத்துட்டான் அப்படின்னு சொல்லி நகர வாசலுக்கு வெளியே கொண்டு வந்து வீசி எரிஞ்சிட்டு வந்துடுறாங்க. ஒரு சம்பவத்தில் உடம்பெலாம் ரத்த விழாறு, பாதி பேசிக்கிட்டு இருக்கிறாரு, கலவரம் ஆயிடுது. அடித்து செத்துட்டான் அப்படின்னு சொல்லி உயிர் போயிடுச்சுன்னு நினச்சி அவரை பிடிச்சி இழுத்து நகர வாசலுக்கு வெளியே, ஒரு பெரிய சுவர் இருக்கும், காமன் சுவர் இப்பவும் இருக்குது எருசலேமில், அந்த வாசலுக்கு வெளியே அவரை வீசிட்டு வெளியே போயிடுறாங்க. அந்த மனிதன் கொஞ்சம் அப்படியே கிடந்து, இந்த பாம்பு காற்று குடிக்குன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி அப்படியே மூச்சு குடிச்சு குடிச்சு அப்படியே எந்திரிச்சு கண்ணை முழிச்சு பார்க்குறாரு, எங்கடா இருக்கிறவனு. நகர வாசலுக்கு வெளியே கையை கால கையெல்லாம் வேலை செய்யலாம் பார்க்குறாரு, வேலை செய்யுது. மறுபடியும் எழுந்து எந்த இடத்துல அடித்தாலும் அதே இடத்துல போய் பிரசங்கத்தை எங்கே விட்டாரோ அங்கிருந்து ஆரம்பித்து பேசுகிறார். இப்படி ஊழியக்காரனை பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது? அடிபடிச்சினாலும் ஆஸ்பத்திரிக்கு போகிற ஊழியன், இவர் அடிபட்ட பிறகும் மேடைக்கு போகிற ஊழியன். அதைத்தான் சொல்கிறேன், இயேசுவின் மேலே வெறி பிடிச்சவங்களாக இருக்கணும், ஊழியமாக வெறி பிடிச்சிருக்கணும். அது மாதிரி அவங்கள நம்ம பார்க்கும்போது கர்த்தருடைய அந்த ஊழியத்தில் வைராகியம், கர்த்தருடைய காரியத்தை நிறைவேற்றணும் என்று இரவு பகலாக சேவகம் செய்து ஊழியம் செய்து கர்த்தரையே சுவாசித்து கர்த்தரை நேசித்து கர்த்தரை ஜனங்களுக்கு சொல்லி, இப்படிப்பட்ட பாரமுள்ள ஊழியக்காரர்கள் தேவை. கர்த்தர் சாமுவேலிடத்தில் பேசுகிறார், அவர் சொல்கிறார், சவுலை ராஜா வாக்கிறது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது, இப்போ இந்த சமஸ்த இஸ்ரவேலையும் ஆளுமை செய்வதற்கு ஒரு ராஜாவை நம்ம தேர்ந்தெடுக்கணும். அப்போ நீ என்ன செய்ய, உன் அறையில் அந்த காலத்தில் நான் ஏற்கனவே சொன்னேன், அழைப்புகளை ஊழிய அழைப்புகளை உறுதி செய்வது தீர்க்கதரிசியுடைய வேலை. தீர்க்கதரிசி என்ன செய்வான்னா, அறையில் அறைன்னு சொன்னால் இந்த இடுப்பு ஹிப்பு, அறையில் ஒரு ஆட்டுக்கடாவினுடைய ஒரு கொம்பு ஒன்று வச்சுருப்பாங்க, அந்த கொம்பில் ஒரு அபிஷேக தைலம் எண்ணெய் வச்சுருப்பாங்க. அந்த அபிஷேக எண்ணெய்னா நம்ம ஊரில் இருக்க மாதிரி தேங்காய் எண்ணெய் கிடையாது, அபிஷேக எண்ணெய் எப்படி செய்யணும்னு சொல்லியுமே யாத்திரா புஸ்தகத்தில் இருக்குது. ஆசாரியர்களுடைய அபிஷேக எண்ணெய் வேறு, தீர்க்கதரிசிகளுடைய அபிஷேக எண்ணெய் வேறு, அபிஷேகம் பண்ணுவதற்கு வைத்திருக்கிற அந்த எண்ணெய் அதை வச்சுருக்கிறார். உடனே கர்த்தர் சொன்னார், தம்பி நீ போய் ஈசாயினுடைய வீட்டில் நான் தேர்வு செய்த மனிதன் இருக்கிறான், அவனை நீ போய் நான் நீ போ நான் அவனை காட்டுவேன், அவனை இந்த தேசத்துக்கு ராஜாவாய் அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொன்னார். அவர் வீட்டுக்கு போகிறார், இவர் நேராக ஈசாயுடைய வீடு எங்கே இருக்குன்னு தேடி போகிறாரு. ஈசாயுடைய பிள்ளைகளில் சிலர் இராணுவத்தில் வேலை செய்கிறாங்க. இராணுவத்தில் சாதாரண ஆள் எடுப்பானா, சண்டை போடணும், நல்ல மேன்லியாக இருக்கணும், நல்ல பலசாலியாக இருக்கணும், அவங்கெல்லாம் தேர்வு செய்யப்பட்டவர்கள். அப்போ அவர்கள் எல்லாம் வீட்டில் இருக்கிறாங்க, ராஜாவுடைய இராணுவத்தில், சவுலுடைய இராணுவத்தில் இருக்கிறாங்க. இராணுவத்தில் இருந்தால் எக்ஸசைஸ் பண்ணி ஈட்டி எடுக்கணும், அம்பு எடுக்கணும், வில் எடுக்கணும், வாள் எடுக்கணும், சண்டை போடணும், பயப்படக்கூடாது, இந்த மாதிரி இருக்கிற ஆட்கள் வந்து இருக்கிறாங்க. உடனே இவர் அங்கே போகிறார், உன்னுடைய குமாரரில் ஒருவனை கர்த்தர் இந்த தேசத்தில் ராஜாவாய் தேர்வு செய்ய போகிறார். ஈசா இடத்துல பேசுகிற உன் பிள்ளைகளை வர சொல்லு அப்படின்னு. முதல்ல ஒருவன் வருகிறான், அவன் இராணுவத்தில் இருக்கிறவன், மிலிட்ரி. ஏன்னா எல்லாரும் பொதுவாக வந்து ராஜாவாய் தேர்ந்தெடுக்க போகிறாருன்னு சொல்லலாம். ஒரு நல்ல வாரியராக இருந்தால் தானே நல்லது, சண்டை போடுற ஒரு திராணி உள்ளவனாக இருந்தால் தானே சரியாக வரும். அப்போ அவங்க அப்பாவும் அப்படி தான் நினச்சிருப்பார், சாமுவேலும் அப்படி தான் நினச்சிருப்பார். அப்போ அவன் கடந்து வருகிறான், அவன் நடக்கிற தோரணையும் அவனுடைய தோற்றமும் அப்படி இருக்குது. மிலிட்ரியில் இருக்கிற ஆள் இல்லை, நம்ம நடக்கிறதுக்கு அவர் நடக்கிற வித்தியாசம் இருக்குல்ல, நல்ல நெஞ்ச நிமித்தி அப்படி நடந்து வருகிறார். உடனே மெல்ல இவர் கேட்குறாரு, ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, இவன் தானோ அப்படின்னு. இல்லை இல்லை, இவனை நான் தள்ளினேன், ஏன் ஆண்டவர் நல்லா தானே இருக்கேன், தள்ளினேன், போ அடுத்து. அப்போ அடுத்த பையன் இருக்கான், இருக்கானே டசன் கணக்கில் இருக்கான், வரட்டும் அடுத்த ஆள் வா
அடுத்தவன் வந்தான், அவன் அங்கே நடந்து காண்பிக்கிறான். நீங்கள் இப்போ தானே நீங்கள்லாம் சொல்லுங்க, நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இன்றைக்கி பார்த்தா இந்த கேட் வாக்குன்னு சொல்லுவாங்க, நல்ல அழகி போட்டி நடத்துவாங்க, ஒவ்வொருத்தராக நடக்க விடுவாங்க. அது இப்போ பார்க்குறீங்க, இப்போ உள்ள காலத்தில் பார்ப்பாங்க, இது அப்போவே இருக்குது. அழகர் போட்டி, அவர் நடந்து வர்றாரு, அழகர்கள் அடுத்த ஆள் நடந்து வரான், ஒன் பை ஒன். உடனே கேட்குற, இவன் நல்லா இருக்கிறானே ஆண்டவரே, நல்லா ஒரு மாதிரி பலமாக இருக்கிறானே, இவன் தானோ, போ சொல்லு அப்படின்னு போய் சொன்னான். இப்போ எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒருத்தன் இல்லை, இவ்வளோதானா உனக்கு பிள்ளைகள் என்றார். ஒரே ஒரு பையன் இருக்கிறான், அவனை ஆடு மாடு ஆடு மேய்க்க அனுப்பியிருக்கிறேன் என்றான். பாருங்கள், ஸ்கூலில் நம்ம சரியாக படிக்கலன்னா சொல்லுவாங்க மாடு மேய்க்க தாண்டா லாயக்குன்னு. எனக்கு இதை கேட்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வரும். என் கூட ஸ்கூலில் ஒன்றாய் படித்தவன், எஸ்எஸ்எல்சி. எஸ்எஸ்எல்சினா எங்கள் காலத்தில் வந்து 11 வகுப்பு படிக்கணும், அது பேர் தான் எஸ்எஸ்எல்சி. நீங்கள் 10th முடிச்சிருவீங்க அது எஸ்எஸ்எல்சின்னு, அப்புறம் +1 +2 போவீங்க. எங்கள் காலத்தில் +1 +2 கிடையாது, 11 வகுப்புகள் ஸ்கூலில் ஹைஸ்கூலில் படிக்கணும். அப்போ நான் வந்து லெவன்த்து படிக்கும்போது என் கூட ஒரு பையன் படித்தான், அவன் பேர் காந்தி, இவ்வளோ உயரம்தான் இருப்பான். ஒரு கிராமத்துலேருந்து நடந்து வருவான் பக்கத்தில், அப்போல்லாம் வந்து பஸ்ஸெல்லாம் வராது, கிராமத்துலேருந்து 4 கிலோமீட்டர் நடந்து வருவான். ஸ்கூல் கிளாஸ் ஆரம்பித்தோன்னே இப்படி கையை கொடுக்குறவன் தான் மத்தியானம் மணி அடிக்கிற வரைக்கும் அப்படியே உட்காந்துருப்பான், கண் அசையாத ஆள் அசைய மாட்டான், அப்படி கண் திறந்த மாதிரியே இருக்கும், ஆனால் தூங்கிடுவான் அப்படியே. ஆசிரியருக்கு கோபம் வரும், அவர் உடனே வந்து எந்திரி ஆரம்பிச்சிட்டியான்னு கேட்பார். கிளாஸ் ஆரம்பித்து கொஞ்சம் நேரம் கழிச்சு தூங்கினா லாஜிக் இருக்குது, ஆரம்பிக்கிற அந்த ஆசிரியர் வரும்போதே தூங்கிடுவான் அவன் கொஞ்சம் நேரத்தில். அவர் டஸ்டர் எடுத்து அழிச்சிட்டு திரும்பி பார்த்தா அதுக்குள்ளே குரட்டை வந்துடும் அவனுக்கு, காந்திக்கு. அப்போது ஒரு நாள் சொன்னார், மாடு மேய்க்கத்தாண்டா லாயக்குன்னார் எங்கள் தமிழ் ஆசிரியர், கல்யாண சுந்தரன் பேர், மாடு மேய்க்கத்தாண்டா லாயக்கு அப்படின்னார். அவனுக்கு திடீர்னு எப்படி கோவம் வந்துச்சு, இல்லை சார் மாடு மேய்க்கிறனா அவ்வளோ ஈஸின்னு நினைச்சிட்டிங்களா, ஒரு நாள் மேய்ச்சி பாருங்க தெரியும் தான். உண்மையிலே சொல்லுங்க, மாடு மேய்க்கிற ஈஸியா? சாக் பீஸில் எழுதி போட்டு போயிடலாம் சார், மாடு மேய்ச்சி பாரு உனக்கு அப்போ தான் தெரியும், என்ன மட்டமாக பேசுறீங்கன்ட்டான். அது மாதிரி நம்ம என்ன செய்வோம்னா, ஒருவரை பார்த்தால் மாடு மேய்க்கத்தான் லாயக்கு, எதுக்கு லாயக்கில்லாதால மாடு மேய்க்க விட்டுருவாங்க. இவர் மாடு மேய்க்க கூட இல்லை, ஆடு மேய்க்க விட்டுட்டாங்க. அப்போ ஒரே ஒரு பையன் இருக்கிறான், ஆனால் அவன் தோதுப்பட மாட்டான் ஐயா, அவன் ஒரு புல்லாங்குழல வச்சுட்டு ஒரு சுரமண்டலம் அவராக செய்கிறது, அப்போல்லாம் வச்சுட்டு அவனாக பாட்டு பாடுவான், அவனாக ஏதோ வந்து கீர்த்தனைகள் பாடுவான், ஆடுகளின் பின்னால் போவான். இவன் இதுக்கு தான் லாயக்குன்னு அவனை மிலிட்ரிக்கு கூட அனுப்புனேன், அன்ஃபிட்னு அனுப்பிட்டாங்க, அவன் ஆடு மேய்த்து கொண்டிருப்பான், அவனை வர சொல்லு அப்படின்னா. அவன் வந்தார், அங்கே வருகிறார், தாவீது வருகிறார். தாவீது நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்ல வேதத்தை படித்தா தெரியும், தாவீது சிவந்த ரூபமும் அழகிய கண்களும் உடையவன். ஒரு ஆண் அப்படின்னு சொன்னால் ஒரு கம்பீரமாக இருக்கணும்ல, இவருப்பா அழகிய ரூபம் சௌந்தரியம்னு ஒரு பெண்ணை வர்ணிக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அப்படி ரொம்ப அழகான ஒரு தோற்றத்தில் ஒரு சின்ன வயசு பையன் வர்றாரு, அவங்க இவன் தான் அவன் தான் விடாதேன்னு சொன்னார் கர்த்தர். எப்படி இருக்கு, எல்லாருக்கும் ஆச்சரியம், சாமுவேலுக்கு ஆச்சரியம், என்னடா இவன் பெரிய பெரிய யுத்த வீரர்கள் இருக்கிறான், அவனெல்லாம் விட்டுட்டு ஆகாதுன்னு தள்ளி ஒரு ஆட்டுக்குட்டி பின்னால் போய் அவன் பாட்டு புல்லாங்குழல் வாசி பாட்டு பாடிக்கிட்டு அவராக கவிதை எழுதுறது பாடுறது நல்ல குரல் வளம் பாடுறது ஒரு சுரமண்டலம் செய்வது அதில் வந்து இசைப்பது இப்படியே பொழுதுபோக்கிட்டு இருக்கிற ஆளுக்கு அரசியல் என்ன தெரியும், இவன் எப்படி நடத்துவான் அப்படின்னு அவங்களுக்கு புரியலை. அது ஏன் கர்த்தர் இவங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு அவரை தேர்ந்தெடுத்தார் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரு முறை அவர் என்ன செய்கிறார், சவுல் இடத்துல போகிறார், அங்கே கோலியாத்து நின்றுட்டு இருக்கிறான், கோலியாத்து நிற்கிறான், நம்ம பார்த்தோமே இந்த கேட்வாக்கில் நடந்த அவருடைய அண்ணன்மார் எல்லாரும் போய் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள், ராஜா சவுல் அவர் ஒரு கூடாரத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறார். காலையில் நீங்கள் அந்த காட்சியெல்லாம் எந்த ஒரு பைபிள் படித்தாலும் அதை அப்படியே ஒரு இமேஜினரியில் கொண்டாந்து பிக்சரைஸ் பண்ணி படிச்சிங்கன்னா மறக்காது. அவள் பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சோடனே இவனுக்கு தான் வேலை, யாருக்கு, கோலியாத்துக்கு. நல்ல மேக்கப்லாம் பண்ணி அந்த யுத்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு, ஆள் 9 முழ உயரம், ஒரு முழம் என்பது 1.5 அடி. 9 முழத்தில் ஒரு ஆளை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன், எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள், அவ்வளோ உயரம், இவ்வளோ உயரத்துக்கு ஒரு ஆள், அதுக்கு மேலே ஒரு பெரிய ஈட்டி தாங்கு, பயங்கரமான தோற்றத்தோடு ஒரு ஆள் திம் திம் நடந்து வருவான், வந்து பெரிய சத்தமாக கத்துவான், பெரிய சத்தமாக கத்தி அவன் சொல்லுவான், 2 இராணுவம் ஏன் சண்டை போடணும், ஏன் கூட ஒத்தை கொத்த மோதருக்கு உங்கள் சைட்லேருந்து ஒரு ஆள் அனுப்பு, நான் ஜெயித்தால் உன் தேசம் எனக்கு அடிமை, நீ அனுப்பின ஆள் ஜெயிச்சானா நாங்கள்லாம் உனக்கு அடிமை, முதல்ல ஏன்ட்ட மோதிட்டு அப்புறம் பதில் சொல்லுன்னு தினம் வருவான்.
இவன் வந்து நின்று சத்தம் கொடுத்தவுடனே எல்லா வீரர்களும் ஓடி ஒளிந்து கொள்வார்கள். அவன் கண்ணில் பற்றக்கூடாது அப்படின்னு ராஜாவும் உள்ளே கூடாரத்துக்குள்ளே இருந்துட்டு மெல்ல வேலைக்கு போயிட்டானான்னு பார்ப்பார். அவனுக்கு வேலையே அவ்வளோதான், ஒரு 10 நிமிஷம் வருவான், டைலாக் பேசுவான், போயிடுவான், அப்புறம் அடுத்த நாள் தான் வருவான். எல்லாரும் உட்கார்ந்துருப்பாங்க, இவனை ஜெயிக்கிறதுக்கு ஒரு ஆள் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி எல்லாரும் உள்ளே வந்து ஒளிந்து கொண்டு உட்கார்ந்துருப்பாங்க சூழ்நிலையில். அப்போ இதில் ஒரு ஆளை அனுப்பணும். அப்போ இப்போ உள்ளே தாவீது வருகிறார் தன்னுடைய சகோதரர்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு. அந்த காலத்து ராணுவத்தில் சோறு போட மாட்டாங்க, நம்ம தான் கொண்டு போகணும் போல இருக்கு. கொண்டு போய் உள்ளே கொடுப்பதற்கு கேட்கிறான். எல்லாம் அப்படி பேயறஞ்ச மாதிரி நிற்கிறாங்க. வந்து பேசும் சத்தம் போடாத, அங்கே ஆள் வந்து நிற்கிறான், அவன் போட்டு அப்புறம் பேசிக்கலாங்கிற. ஏன் பயப்படுற? ஒவ்வொரு இடத்துலையும் கேட்கிறான். அப்போ தான் சொல்கிறான், இப்படி தினம் வருவான், அவன் இப்படி வந்து சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் போயிடுவான், அப்புறம் நம்ம உட்காந்து பேசலாம், ரிலாக்ஸ்டாக, இப்போ எதுவும் பேசிடாத. அவன் யார் அப்படின்னு கேட்குறான். பெலிஸ்தர், அவன் வந்து ஒரு பெலிஸ்தன், அவன் சவால் விடுகிறான்னு. அப்போ இவனோட சண்டை போடுறதுக்கு யாரும் இல்லையா அப்படின்னு கேட்க, இல்லை. அப்போ விருத்த சேதனம் இல்லாத ஒருவன் இவ்வளோ பலம் உள்ளவனாக இருந்தால் கர்த்தரோட உடன்படிக்கை செய்த நாம் அதை விட பலவான்கள் அல்லவா, ஏன் பயப்படுறீங்க கேட்குறான். அதே பிரசங்கத்தனம் பண்ணாதரா, பேசாமற கேட்டுற போகிறான்டா அப்படின்னு சொல்லி அவரை அடக்கிட்டாங்க. நேராக சொன்னார், இவனை வந்து கொன்று வெற்றி பெறுகிறவர்களுக்கு என்ன கொடுக்கப்படும் கேட்டார். ராஜா மகளையே கல்யாணம் பண்ணி கொடுத்து நாட்டில் பாதி கொடுத்துருவாராம் அப்படின்னு சொன்னோன்னே என்னை ராஜாட்ட கூட்டி போயா, நான் ராஜாட்ட பேசணுமே. ராஜாவிடத்தில் போய் ராஜாவிடத்தில் சொல்கிற ராஜா, அவனை நான் ஜெயிக்கிறேன், என்னை அனுப்பும் என்றான். நம்ம சொல்லுவோம் தாவீதுடைய விசுவாசம் தான் பெருசுன்னு சொல்லுவோம், ஆனால் உண்மையிலே சவுளுடைய விசுவாசமும் அதை விட பெருசு. ஒரு பையனை நம்பி அனுப்பணும்னா எப்படி இருக்கும், இவன் போய் தோத்துட்டான்னா நாடே தோத்து போயிடும். அப்போ முழுசாக இந்த ஆள் மேலே தான் நம்ம இப்போது ஒரு இதை பந்தயம் கட்டுறோம், ஒரு பந்தய சேவல் மாதிரி. அவரை பார்க்குறார், ஆளை பார்த்தா முடியல, நம்ப முடியல. அப்படி இந்த சவுல் வந்து ஒரு பிசாசு பிடிச்ச ஆள், இடையிடையில் ஒரு பிசாசு வரும் போய்விடும், அதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அப்போ இவரும் போய் உள்ளே ஒளிந்து கொண்டிருக்கிறார். அவருக்கும் பயம், இவனை ஜெயிக்கவே முடியாது கோலியாத்தைன்னு. ஆனால் தாவீது முன்னால் வந்து நின்ன உடனே அவனை பிடித்திருந்த பிசாசு அவனை விட்டு விலகியிருக்கும், அதனால தான் விசுவாசம் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது உள்ளே. உடனே இவனை பார்க்குறாரு, தாவீதை பார்க்குறாரு. தாவீதை பார்த்தோன்னு சொல்கிறாரு, சரிப்பா நீ எப்படி போவே, அவனை யாருமே போக மாட்டேன்னு சொல்கிறானே சண்டைக்கு, நான் போகிறேன், என்னை அனுப்பும் என்கிறான். அப்போ இவருடைய மனசில் ஒரு விசுவாசம் வருகிறது. அந்த விசுவாசம் எப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கேட்டால், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளை கூட பேசுனா, பழகுனா, வார்த்தைகளை கேட்டால் அவங்க விசுவாசம் உங்களுக்குள்ளே வந்துடும். அது சவுளுடைய விசுவாசம் அல்ல, தாவீதின் விசுவாசம், அதான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது அங்கே. அதனால தான் நம்ம என்ன செய்யணும்னா, நல்ல ஊழியக்காரனுடைய செய்தியை கேளுங்க, நல்ல சபைக்கு போங்க, நல்ல தேவ மனிதனுடைய வாழ்த்தையை கேளுங்க, அவர்களுடைய விசுவாசம் உங்களுக்குள்ள வேலை செய்யும். அப்போ சவுலுக்குள்ள வேலை செய்ய சவுளுடைய விசுவாசம் அல்ல, சவுல் விசுவாசத்தினால அவனே சண்டைக்கு போயிருப்பானே, இது தாவீதுடைய விசுவாசம். ஒரு தேவ பிள்ளைகளோடு அந்த ஒரு பிரசன்னத்தில் நீங்கள் வரும்போது அவர்களுடைய விசுவாசம், அவர்களுடைய வரங்கள் உங்களுக்குள்ளே வேலை செய்யும். அப்போ அவங்களுக்குள்ளே கொடுத்த வரம், வல்லமை, தாளந்து, அபிஷேகம், அவங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசம், இதெல்லாம் அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஆவியில் பார்த்தீங்கன்னா அது ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் என்று ஒரு சப்ஜெக்ட் இருக்கிறது, ஆவி எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு. அதை பற்றி பேசினா பேசிகிட்டே இருக்கலாம். அதனால தான் நம்ம என்ன செய்யறோம், தப்பான செய்தியை கேட்கக்கூடாது, தப்பான பாடல்களை பாடக்கூடாது, அது உங்களுக்குள்ளே வேறு மாதிரியான விளைவுகளை உண்டு பண்ணிடும். ஸ்பிரிட் அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஒரு ஆள் சும்மா அப்படி நின்றுட்டு இருக்கிறான், கொண்டே கை வைக்கிறார் ஒரு ஊழியக்காரரு, அப்படியே கீழே விழுந்துறான். ஏன் கை அப்படி கீழே விழுறான் சொல்லுங்கள். அப்படின்னா இந்த அபிஷேகம் அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஒரு ஆளுக்குள்ள ஒரு சுகவீனமாக இருக்கிறான், போய் தொடுறோம், அந்த வரம் அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். அப்போ அதே மாதிரி தான் ஒரு சபைக்கு நீங்கள் போகிறீங்க, நல்ல போதகர்களை தேர்ந்தெடுத்து சபைக்கு போகணும். இப்போ இவனுக்குள்ளே என்ன சவுலுக்குள்ளே அனுப்பித்தான் பார்ப்போமே அப்படின்னு ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் வருது. அதான் நல்ல ஒரு அப்படியே ஒரு டெம்டேஷன் ஆகுது, சரி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி அபிஷேகம் வருது. சரிப்பா இந்தா இந்த செப்பலை போட்டு, அது உண்டான யுத்த ட்ரெஸ்ஸை போட்டு அப்படின்னு. இவர் செருப்பு போட்டுட்டு இப்படி நடக்கிறாரு, நடக்க முடியலை. ஷூ போட்டு கால் தட்டுது, புதுசாக ஷூ போட்டால் நடக்க முடியாது. உடனே இதை கழட்டி போட்டு சொல்கிறார், இதெல்லாம் போட்டு நடப்பதற்கு எனக்கு பயிற்சி இல்லைன்னு. வந்த விசுவாசம் உடனே போயிருக்கும். இவனை நம்பி இவன் மேலே சீட்டு போடலாம் கட்டலான்னு பார்த்தா இவனுக்கு செருப்பு போட்டே நடக்க தெரியலை. சவுளுடைய நிலைமை எப்படி இருக்கு யோசிப்பாரு, செருப்பு போட்டு நடக்க தெரியல அவனுக்கு. அப்போ எப்படி போக போகிறீங்க நீங்கள், இந்த கையில் கல் இருக்குல்ல, கல்லா, அவன் ஆள் அவ்வளோ பெரிய மலை மாதிரி இருக்கான், கல்லை தூக்கிட்டு போகிறீங்கிறானே அப்படின்னு. அப்போ அவன் ஒரு வார்த்தை சொல்லுகிறான்,
அந்த வார்த்தையில தான் தாவீதுடைய மனநிலையும் அவருடைய குணமும் நமக்கு காட்டப்படுது. என்னை நம்பி நீ அனுப்பும். ஒரு விசயமுடைய ஊழியக்காரனாகிய நான் என் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது ஒரு கரடி வந்து என் ஆடுகளை பிடித்து கொள்ள முயற்சி பண்ணினது. அப்போ நானே உங்களுடைய அடியானாகிய நானே அந்த கரடியோட தனியாக நின்று சண்டை போட்டு அந்த ஆட்டுக்குட்டியை நான் மீட்டு கொண்டேன். இன்னொரு முறை ஒரு சிங்கம் வந்தது. அந்த சிங்கம் வந்து என் ஆட்டை பட்சித்து போட அதை பிடித்தது. உங்களுடைய அடியானாகிய நானே தனியாக நின்று வெறுங்கையில் அதை அடித்து போட்டேன் அப்படின்னு சொல்லுகிறார். ஆகவே என்னை நீர் நம்பும், அவைகளில் ஒன்றை போல இந்த பெலிஸ்தன் இருப்பான் என்றான். அது எப்படி நான் கொண்டு போட்டேன், என் கையிலே நான் கொண்டு போட்டேன், அனுப்பி பாரியா அப்படின்னு சொன்னான். இதில் தான் அவருடைய குணாதிசயம் தெரிகிறது. ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார், ஒரு சிங்கம் வந்துருச்சு. அந்த சிங்கம் வந்து ஒரு ஆட்டை பிடிக்குது. ஆட்டை பிடிக்கும்போது நீங்கள் சொல்லுங்கள், ஆடு பெருசா மேய்ப்பெண் பெருசா? நம்மளாக இருந்தால் என்ன சொல்லுவோம், ஒரு பாஸ்டராக இருந்தால் ஒரு என் சபையில் இருக்கிற ஒரு ஆடு பெருசா நான் பெருசா, நான் தானே பெருசு, அதனால் ஏதோ ஒன்று பிடிச்சா பிடிச்சிட்டு போட்டுன்னு விடுவாங்க. இவர் அப்படி செய்யலை. பாருங்கள், தன் உயிரையும் அவர் பொருட்படுத்தாமல் தன் ஆடுகளுக்காக உயிரை கொடுக்க துணிந்தான் பாருங்க. இது இயேசுனுடைய குணாதிசயம். அதுதான் இயேசுனுடைய குணாதிசயம். அவர் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்க துணிந்த நல்ல மேய்ப்பன். இப்போ இஸ்ரேல் தேசத்துக்கு என்ன தேவைன்னா நல்ல மேய்ப்பன் வேணும். மேய்ப்பன் இல்லை, நல்ல மேய்ப்பன் வேணும். அவன் பலவானோ பலவீனனோ அது முக்கியம் இல்லை, அவன் நல்ல மேய்ப்பன். ஒரு கரடியோட வரும்போது தன் ஜீவனை விட, வருகிற ஆபத்தை விட, என் கையில் நம்பி ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு அந்த ஆடு இருக்கு பாருங்க, அதுதான் முக்கியம் என்று சொல்லி தன் ஆடுகளுக்காக தன் உயிரை கொடுக்க துணிஞ்சானே, அவன் நல்ல மேய்ப்பன் இல்லையா? அந்த குணாதிசயம் தான் கர்த்தரை கவர்ந்தது. ஏன்னா இது அவங்க அப்பாவுக்கு தெரியாது, அவங்க வீட்டில் யாருக்கும் தெரியாது. இது அவர் அங்கே ஆடு மேய்க்கிற இடத்துல நடந்தது. கர்த்தருக்கு தெரியும். அது அவர் பார்த்தார், இவன் தான் வேணும் எனக்கு. சவுல் மாதிரி நாட்டை துண்டாடுகிறவனோ, அதை வைத்து தனக்கு லாபம் சம்பாதித்து கொள்கிறவனோ, என் கட்டளைகளை மீறி பொருள் சேகரித்து கொள்கிறவனோ அல்ல, என் இஸ்ரவேல் என் ஜனத்திற்கு தன் ஜீவனை கொடுக்கிற நல்ல மேய்ப்பன் வேணும். அந்த மேய்ப்பனை அவர் தாவீதை அவருடைய மேய்ச்சல் களத்திலே சந்தித்தார். அதுதான் அவனை அபிஷேகம் பண்ண தூண்டினது ஒழிய. அப்போ அதான் கர்த்தர் சொல்ல, நீ மனுஷன் அவனுடைய சரீர வளர்ச்சியை பார்க்க வேண்டாம், முகத்தை பார்க்க வேண்டாம், நான் கர்த்தர் அவன் இருதயத்தை பார்க்கிறேன் என்றான். அந்த இருதயத்தில் என்ன இருந்ததுன்னா, தன் ஆடுகளுக்கு ஜீவனை கொடுக்கக்கூடிய குணம் இருந்தது. அதுதான் கர்த்தர் அப்போவே அவருடைய மனசில் ஒரு பிராக்கெட் போட்டார், இவன் தான் அடுத்து, இவனை வச்சு தான் நான் இந்த இஸ்ரவேலை நடத்தணும், இவன் தன் ஆடுகளுக்காக உயிர் கொடுக்க. நீங்கள் பாருங்கள், அதே குணம் பல இடத்துல அவருடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கிறத பார்க்கலாம். ஒரு தவறு செய்து விடுகிறார், தன்னுடைய மந்தையை தன்னுடைய ஜனங்களை எண்ணிக்கை போட சொல்லி கர்த்தருடைய கோபம் வந்துருச்சு. கர்த்தர் என்ன செய்கிறார், அவருக்குமே தேசத்தில் ஒரு கொள்ளை நோயை வர விடுகிறார். 25,000 பேர் செத்து போகிறாங்க, 1,000,000 பேர் மரித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ தாவீதுடைய ஜெபத்தை நீங்கள் கவனித்து பாருங்களேன், ஆண்டவரே தவறு செய்தது நான், என் ஆடுகள் என்ன செய்தது, என்னை தண்டியும். பார்த்தீங்களா, அதான் அந்த நல்ல மேய்ப்பனுடைய குணம், என்னை தண்டியும். அவர்கள் என்ன செய்தாங்க, அவங்கள விட்டுருங்கன்னு சொன்னான். இந்த மனுஷனை தான், இப்படிப்பட்ட மேய்ப்பனை தான் கர்த்தர் தேடினார். சவுலாக இருந்தால் பரவாயில்ல, அவன் தானே செத்தான், நம்ம வீட்டில் எல்லாம் சரியாக இருக்கானடான்னு போயிருப்பான்ல. அப்போ பாருங்களேன், கர்த்தர் ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்தா, நீங்கள் அறியாமலே உங்களுடைய குணாதிசயம் ஏதோ ஒன்று கர்த்தருடைய மனசில் உங்கள் மேலே ஒரு கவர்ச்சியை உண்டாக்கி இருக்கும். அப்படி இல்லாவிட்டால் கர்த்தர் உங்களை அழைக்க மாட்டார், இதை குறித்து பேச மாட்டார், உங்கள் கைகளில் காரியத்தை கொடுக்க மாட்டார். வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தத்தை போல நம்ம யோவான் ஸ்நானகனை தீர்க்க தரிசியாக தான் பார்க்குறோம், அவரை சுவிசேஷகனாக பாருங்க. அவர் கர்த்தருடைய ராஜ்யம் வருகிறது, மரத்தின் வேரர்களை இப்பொழுதே கோடாரியானது வைக்கப்பட்டுக்கிறேன்னு, இது முதல் கொண்டு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று அவன் சுவிசேஷம் அறிவித்தான். ஃபர்ஸ்ட் இயேசு அதே சுவிசேஷத்தை அறிவித்தார். நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்கத்தான் எழுப்புதலுக்கான பாதை உண்டாக்கப்படும். ஃபஸ்ட்டு அந்த எழுப்புதலுக்கான பாதை உண்டாக்கப்பட்ட பிறகு தான் எழுப்புதல் வரும். எழுப்புதல் வந்த பிறகு சுவிசேஷகர்கள் இப்போ மறுபடியும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆவாங்க. அவர்கள் இன்னும் தீவிரமடைந்து வந்த எழுப்புதல் நெருப்பை எடுத்துக்கொண்டு உலகம் முழுவதும் அதை பரவ செய்வார்கள். அப்போ எழுப்புதலுக்கு ஒரு முதுகெலும்பு மாதிரி முக்கியமான தேவை சுவிசேஷகர்கள். அப்படி இல்லாவிட்டால் இந்த எழுப்புதல் பரவவே பரவாது. பாருங்கள், முதல் நூற்றாண்டில் மேலறையில் அவர்கள் கூடி வந்த போது அந்த இடம் அசைக்கப்பட்டது, உங்களுக்கு தெரியும்.
அதுக்கப்புறம் அபிஷேகம் கிடைத்தது. எல்லாரும் அந்நிய பாஷையில் பேசினாங்க, தரிசனம் பார்த்தாங்க, ப்ராஃபஸி சொன்னாங்க. அவர் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உடனே சபை பெருக ஆரம்பித்தது. 3000 பேர், 7000 பேர், 10000 பேர் எல்லாரும் என்ன செய்தார்கள், இனி இயேசு சொல்லிட்டு போயிருக்காருங்க, நான் போன மாதிரியே திரும்பி வருவேன் என்று அவர்கள் நினைத்து கொண்டார்கள். இயேசு இப்போவே வந்துடுவார் போலருக்கு, நம்ம தலைமுறையிலேயே அப்படின்னு சொல்லி அவர் நினைத்து கொண்டு அவர்கள் எல்லாம், இனி நமக்கு என்ன, இயேசு தான், கொஞ்ச நாள் தானே இங்கே இருப்போம், அப்படியே ஜோம் பண்ணிகிட்டே இருப்போம், இயேசு வந்து நம்மை கொண்டு போய் விடுவார் அப்படின்னு அவர்களாய் தீர்மானித்து கொண்டு தங்களுடைய சொத்து பத்துக்களெல்லாம் விற்று அப்போஸ்தலருடைய பாதத்தில் கொண்டு வந்து வச்சுட்டு உள்ளே வந்து உட்காந்துட்டாங்க. அப்போ என்ன செய்யணும், பெரிய கூட்டம், அப்படியே ஜோம் பண்ணுறது, பாட்டு பாடுறது, துதிக்கிறது. அது 10000 பேர், 20000 பேர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் இந்த பக்கம் துதிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வசனத்தில் படித்து பார்த்தா சிரிப்பாக இருக்கும் சில இடத்துல. கொரிந்தியர்லாம் சொல்கிறாரு, பவுல் சொல்கிறார், ஒருவன் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறான், ஒருவன் அங்கே ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டிருக்கிறான், ஒருவன் அங்கே ராப்போஜனம் கொடுத்து கொண்டிருக்கிறான், ஒருவன் தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருக்க சபைக்குள்ளே ஒரே நேரத்தில், ஒருவன் குணமாக்கி கொண்டு, இதெல்லாம் என்னன்னு கேட்குறான். எல்லாம் ஒழுங்கும் கிரமமாக செய்யப்படும். பெரிய கூட்டம் இருக்குல்ல, இப்போ இந்த மாதிரி இருந்ததுன்னா மைக்லேருந்து பேசலாம், யாரும் சத்தம் போடக்கூடாதுன்னு சொல்லலாம். நீங்கள் அங்கேருந்து பேசினாலும் கேட்காது. அதனால் குரூப் குரூப்பாக இங்கே ஜெபம் பண்ணுறது, துதிக்கிறது, பாட்டு பாடுறது, சொத்தெல்லாம் கொண்டாந்துட்டாங்க. இனி என்ன கர்த்தர் வந்தால் போய்விட போகிறோம், இன்னக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாத்தில் வச்சுட்டாங்க. அந்த பக்கத்தில் ஒரு பெரிய சமையல் நடந்து கொண்டிருக்கும், உள்ளே பந்தி போடுறதுக்கு ஒரு அந்த பக்கம் ஒரு குரூப் வந்து சமைப்பாங்க, முறை போட்டுக்கொண்டு ரொம்ப சந்தோஷமான கர்த்தர் பார்த்தார், இதுக்காக நான் ரட்சித்தேன். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வச்சு இவன் சமைச்சு கூட்டாஞ்சோறாக்கி சாப்பிட்டுக்கிட்டு ஜெபம் பண்ணிட்டு இவன் அவனுக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல, அவனுக்கு இவன் தீர்க்க தரிசனம் சொல்ல, இப்படி இருந்தால் இந்த இந்த எழுப்புதல் என்ன ஆகும், கொஞ்ச நாளில் இப்படியே வந்து உட்கார்ந்துருப்பது. அப்புறம் அப்போஸ்தலர் எழும்போது, வாங்க நான் பிரசங்கம் பண்ணுறேன், பிரசங்கம் பண்ணுறது, அது முடிஞ்ச உடனே உள்ளா எல்லாரும் கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசுறது, கை தட்டுறது, இது என்ன, இது ஒரு மாதிரி முடங்கி போகுதே, நான் சிந்தின ரத்தத்தை இவர்கள் இந்த எல்லையை தாண்ட விட மாட்டான் போல் இருக்குதே, அப்போ என்ன செய்வது. கர்த்தர் ஒரு காரியத்தை செய்தார், சபையின் மேல் உபத்திரவத்தை அனுமதித்தார். 8வது அதிகாரம் அப்போஸ்தலரில் படிக்கும்போது நீங்கள் பார்க்கலாம், அவர்கள் சபை அந்த நாட்களில் மிகுந்த உபத்திரவத்தை அனுபவித்தது. அப்போஸ்தலர்கள் தவிர மற்ற எல்லாம் சிதறி போய்விட்டார்கள். சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை, திருவசனத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். இதை முதலே செஞ்சிருக்கலாம்ல, முதலே நம்ம என்ன செய்யணும், கர்த்தர் என்னை அழைத்தது மற்றவனை இப்போ அழைப்பதற்காக, என்னை கர்த்தர் ரட்சித்தது மற்றவனை ரட்சிப்பதற்காக. நாங்களே உள்ளே உட்காந்து கூட்டாஞ்சோராக்கி சாப்பிட்றதுக்கு இல்லை, நமக்கு நாமே நம்மளே இதை தாண்டணும், வெளியே போகணும், ஊழியம் வெளியே போகணும், அந்த ரட்சிப்பு வெளியே போகணும், கர்த்தருடைய ரத்தத்தின் வல்லமை, ஜனங்கள் சந்திக்கப்படணும், கொண்டு வரப்படணும், அப்போ இதெல்லாம் நடக்கணுமே. அப்போ ஆண்டவர் பார்த்தா இவனை விட்டா இப்படி உட்கார்ந்துருவான். நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, நல்ல தண்ணியாக இருந்தால் கூட ஓடினால்தான் அது நல்ல தண்ணியாக இருக்கும். ஒரு தண்ணி ஒரு இடத்துல தேங்கிச்சுன்னா சாக்கடையாய் மாறி போய்விடும். நல்ல தண்ணி தான், மழை பெஞ்ச தண்ணி தான், ஒரு இடத்துல அப்படியே தேங்கிடுச்சுன்னா பாருங்களேன், சாக்கடை தண்ணீராய் மாறிவிடும். நல்லவர்கள் தான், ஊழியர்கள் தான், ஆனால் கர்த்தர் உங்களை உட்கார்வதற்கல்ல செயல்படுவதற்கு தேர்வு செய்திருக்கிறார். நாம் ஒரு கூடாரத்தை போட்டு உள்ளே உட்கார்ந்து கொள்ளுகிறோம். சில பேர் ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே இது எங்கள் பக்கத்து கிராமத்தை சந்தியும், ஆண்டவரே இந்த பழனியை சந்தியும், பெங்களூரை சந்தியும், வட இந்தியாவை சந்தியும். ஆண்டவர் சொல்வார், அதை சந்திக்கத்தான் உன்னை தேர்வு செய்திருக்கிறேன். நீ உட்கார்ந்துட்டு எனக்கு கட்டளை போட்டு என்னை சந்திக்க சொன்னால் என்ன அர்த்தம், நீங்கள் சொல்லுங்கள், நம்ம செய்கிற ஜெபம் நியாயமானதானா சொல்லுங்கள். யார் சந்திக்கணும் போய், ஆண்டவரா நீங்கள் சந்திக்கணும், போய் கிராமத்தை சந்திடான்னு உன்னை அபிஷேகம் பண்ணி வச்சா இவர் டென்ட்டை போட்டு உட்காந்துக்கிறவாராம், காஃபி குடிச்சுக்கிறவாராம், ஃபாஸ்டிங் பண்ணிக்கிறவாராம், திறப்பில் நிற்பாராம், ஆண்டவருக்கு கட்டளை கொடுப்பாராம், ஆண்டவரை நீங்கள் போங்க, அப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, நாங்கள் தான் இங்கே ஜெபம் பண்ணுறோம்ல, என்னங்க நியாயம் சொல்லுங்கள். நீ போறதுக்கு, உழைக்கிறதுக்கு, அலையிறதுக்கு, மண்ணில் விழுந்து மறிப்பதற்கு, கனி கொடுப்பதற்கு விளையத்தான் கர்த்தர் உன்னை எழுப்பி இருக்கிறார். நம்ம இப்ப சுகமான ஊழியங்களை தேர்வு செய்து கொண்டோம். ஊர்ல வெளியே போனா அடிக்கிறானே, அப்ப என்ன சரி, ஏன் வெளியே போறீங்க, உள்ள இருந்து ஜெபம் பண்ணுவோம், எப்படி இருக்கும் பாருங்க. வெளியே போய் சுவிசேஷன் சொன்னா, டிராக்ஸ் கொடுத்தா அடிக்கிறானாம், அப்ப என்ன செய்யறது, நம்ம வேற ஒரு ஊழியத்தை தேர்ந்தெடுப்போம். என்ன, வெளியவே போகாம ஊழியம் செய்வோமே, எப்படிங்க ஊழியம் செய்யறது, வாங்க சர்ச்சுக்குள்ளே ஜெபம் பண்ணுவோம், மைக்கெல்லாம் ஆஃப் பண்ணிடுவோம், சத்தம் கேட்கக்கூடாது, சத்தம் கேட்டால் தானே வருவான், அல்லது மனசுக்குள்ளேயே ஜெபம் பண்ணுவோம். நமக்கு சொல்லித்தர நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க அந்த மாதிரி, ஜெபம் தானே வெளியே சத்தம் போட்டால் தானே கேட்கும், மனசுக்குள்ளேயே ஜெபம் பண்ணிக்கங்களேன், முழங்கால் போட முடியல, ஏன் படுத்துக்கிட்டே அப்படியே மனசுக்குள்ளேயே ஜெபம் பண்ணிக்கங்களேன்,
ஃபாஸ்டிங் பண்ண முடியும், சாப்பிட்டே ஜெபம் பண்ணுங்களேன். இந்த மாற்று காரியங்களை ஏற்படுத்தி வைக்கிற நம்ம ஆட்க மாதிரி மிஞ்சவே முடியாது. நான் ஊழியத்துக்கு வந்த புதுசில் எனக்கு ஃபாஸ்டிங் பண்ண ரொம்ப பிடிக்கும். நீங்கள் பிரதர்ட்ட கேட்டால் எப்போ பார்த்தாலும் இப்போ இருக்கிற உடம்புல மூணில் ஒரு பங்கு தான் இருப்பேன், உள்ள தான் இருப்பேன், குச்சியாக இருப்பேன். அப்படி ஃபாஸ்டிங் எப்போ பார்த்தாலும் ஃபாஸ்டிங் ஃபாஸ்டிங் ஃபாஸ்டிங்னு இருப்பேன். என் மேலே உண்மையிலே ஒரு அக்கறை உள்ள ஒரு ஊழியக்காரர் எனக்கு ஒரு ஆலோசனை சொன்னார். அவர் சொன்னார், ஏன் பிரதர் இப்படி ரொம்ப ஃபாஸ்டிங் ஃபாஸ்டிங்னு இருக்கீங்களே? ஃபாஸ்டிங்லேயே இப்போ வந்து புது டைப் ஆஃப் ஃபாஸ்டிங்லாம் இப்போ இருக்குது, மாடர்ன் ஃபாஸ்டிங்ஸ் எல்லாம் இருக்குது, ஏன் நீங்கள் அந்த ஃபாஸ்டிங் கடைப்பிடிக்கலாம் என்ன? எனக்கு புதுசாக இருக்குது, இது என்னடா அது புது ஃபாஸ்டிங்காக இருக்கே என்ன அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் என்ன செய்தார், அவர் என்ன சொன்னார்னா, ஃபாஸ்டிங் சமயத்தில் இந்த கரக் கரக்குன்னு கேட்குற பொருள் சாப்பிடாதீங்க. முறுக்கு மிக்சரு இது இது அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிடாதீங்க. மெதுவாக இருக்குல்ல அதை சாப்பிடலாம் அப்படி ஒன்று சொன்னேன். அப்படி இல்லாட்டினா இந்த மெது மெதுன்னு இருக்குல்ல சோறு இட்லி ரைஸு அதெல்லாம் சாப்பிடாதீங்க, ஃபாஸ்டிங் கணக்கில் வராது. இந்த கரமுறை கரமுறைன்னு இருக்குல்ல அது மாதிரிலாம் சாப்பிடலாம்னு சொன்னேன். இது ஒரு டைப் இருக்குது. அப்போ இன்னொரு டைப் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், நீங்கள் அஞ்சு இட்லி சாப்பிட்றீன்னு வச்சுங்களேன், அதில் மூணு சாப்பிடுங்க, ரெண்டு இட்லி ஃபாஸ்டிங் ஆயிரும். பாருங்க, நாலு சப்பாத்தி சாப்பிட்றீங்கன்னு வச்சுங்களேன், சரி அதில் ரெண்டு சாப்பிடுங்க, ரெண்டை ஃபாஸ்டிங்கில் போட்டுருங்க அப்படின்னா. அப்புறம் வந்து ஒரு அஞ்சு ஒரு மூணு தோசை சாப்பிட்றீங்கன்னா ஒரு தோசை சாப்பிடுங்க, ரெண்டு தோசை ஃபாஸ்டிங் தான். நான் சொன்னேன் ரெண்டு இட்லி ஃபாஸ்டிங், ரெண்டு தோசை ஃபாஸ்டிங், ரெண்டு சப்பாத்தி ஃபாஸ்டிங், நான் எப்போ ஃபாஸ்டிங் போட்டுருங்க? இவர் சொல்கிறதெல்லாம் இட்லிக்கு தான் ஃபாஸ்டிங், சப்பாத்திக்கு தான் ஃபாஸ்டிங், எனக்கு எப்பயா ஃபாஸ்டிங் கேட்டேன். அது மாதிரி நாமளே சில காரியங்களை மாற்றி வைத்துக்கொள்ளும். அது ஒரு ஸ்பிரிட்டு, நீங்கள் அதை தெரிந்து கொள்ளணும். அது ஒரு ஸ்பிரிட்டு, மாற்று காரியங்களை ஏற்படுத்துறது ஒரு ஸ்பிரிட்டு. எப்படி சொல்லணும் தெரியுமா? பார்வோன் ராஜா இடத்துல போய் கேட்குறாங்க, என் தேவனை ஆராதனை பண்ணும்படிக்கு எங்களை எங்கள் தேசத்துக்கு போக விடு. அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா? உங்களுக்கு நான் இங்கேயே கோயில் கட்டித்தர்றேன், நீங்கள் உங்கள் ஆராதனையை இங்கேயே செய்யுங்கள் என்று அவர்களை ஆராதிக்கலாம், ஆராதிங்க. அதுக்கு ஒரு மாற்று உபாயத்தை சொன்னான், மாற்றா ஒரு காரியத்தை ஏற்படுத்தினான். இது மாதிரி தான் இன்னைக்கு நம்ம நிறைய காரியங்களை, புதிய புதிய காரியங்களை, மாற்று காரியங்களை உள்ளே கொண்டு வந்து வைத்து இதுதான் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அது மாதிரி தான் சுவிசேஷம் அறிவிக்கிறதுல மாற்று. நம்ம போனோம்னா அடிக்கிறான் என்ன செய்வோம், வெளியவே போகாதீங்க, ஊழியக்காரர்களே சொல்லித்தர்றோம், வெளியவே போயிடாதீங்க. அப்போ யார் சந்திப்பது? கர்த்தர் தம்முடைய தூதர்களை வைத்து. கர்த்தர் தூதர்களை சந்திக்கன்னா உனக்கே ஏன் ரத்தம் சிந்தனும்? நீங்கள் சொல்லுங்கள், இயேசு உங்களுக்கு ரத்தம் சிந்தினாரா, ஒரு தூதனுக்கு ரத்தம் சிந்தினாரா? எந்த தூதனுக்காவது அவர் ரத்தத்தை சிந்தினதுண்டா? ஒரு கேப்ரியலுக்கு அவர் ரத்தத்தை சிந்தினதுண்டா? ஒரு மிகாவில் அந்த ரத்தத்தை பயன்படுத்த முடியுமா? நமக்காகத்தான் அந்த ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம தானே போகணும் அதை எடுத்துக்கொண்டு. இவர் இங்கிருந்து ஆர்டர் போடுவாராம், அவர் கர்த்தர் போய் வந்து ஊழிஞ்சு வர இவர் கட்டளை கொடுப்பாங்க. ஆண்டவர் அந்த ஊர் அதை விட்டு விடாதீரும் ஆண்டவர். அவரெல்லாம் பொல்லாத ஜனங்கள், சந்தியும் 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 போராடிட்டேன்ல அப்படின்னு என்ன போராடினாராம், சந்தியும் 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 போராடினாராம். அதனால தான் தேசம் இன்னும் சந்திக்கப்படாமல் கிடக்கிறது. சந்திக்க போக வேண்டிய ஆட்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு கர்த்தரை சந்திக்க போச்சோன்னா எப்படி சந்திக்கும்? கர்த்தர் எப்போவுமே எப்போ கிரியை செய்தார் தெரியுமா? நீங்கள் கிரியை செய்யும் போது உங்களோடு இணைந்து கர்த்தர் கிரியை செய்வார். அவர் வந்து உங்கள் கூட நிற்பார், நீங்கள் போய் நில்லுங்க, கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். நிற்கிறதான் உங்கள் வேலை, போகிறது தான் உங்கள் வேலை, அப்புறம் கர்த்தர் கிரியை செய்வார். நீ போகாமல் இருந்து கொண்டு கர்த்தருக்கு இங்கேருந்து ஆர்டர் போடுறது, கட்டளை போடுறது, அந்த ஊரை விட்டுறாதிரும், இந்த ஊரில் விட்டுறாதிரும், ஆண்டவர் நெருப்பை கொட்டும், மழையை கொட்டும், விவசாயத்தை பெருக்கும். எங்கேயாவது பெருகிருக்கா பாருங்களேன், சொல்லுங்கள். நம்ம எவ்வளோ பேர் ஜெபம் பண்ணுறோம், 12 மணி நேரம் ஜெபம், 10 மணி நேரம் ஜெபம், பல ஜெபம், தேசத்தில் ஏதாவது மாறி இருக்குதா ஐயா? ஏன்னா நீங்கள் செய்ய வேண்டிய வேலை செய்யாமல் நீங்கள் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் கர்த்தர் மேலே சுமத்திடுறீங்க. நீங்கள் இலகுவான ஊழியத்தையும் பாதையும் தேர்வு செய்து கொண்டீர்கள். இறங்குங்க களத்தில், நீங்கள் போங்க, கர்த்தர் உங்களை அனுப்பணும், நீ போ, கர்த்தர் உன்னை சொல்ல சொன்னால் நீ சொல்லு. இதற்கு ஒரு கூட்டத்தை எழுப்பணும். அவர்கள் வந்து தங்களுடைய கால்களுக்கு ஓய்வு கொடுக்க கர்த்தர் பார்த்தார், என்ன பண்ணுறான் இவன் உள்ளே உட்காந்து. நமக்கே யோசிச்சு பார்த்தா ஒன்றும் புரியலை, இவர்கள் எதற்காக ஜபித்திருப்பார்கள்? இங்கே என்ன ஜெபம் பண்ணியிருப்பாங்க? தினம் காலையில் வந்தோடனே காஃபி கொடுத்துருவாங்க, டிஃபன் வந்துடுது, அப்புறம் எல்லாம் வாங்க எல்லாம் உட்காருவோம் சொல்லி இவர் உபதேசம் பண்ண, பிரசங்கம் பண்ண, தீர்க்க தரிசனம் சொல்ல, அப்புறம் வாங்க அப்பப்போ வந்து இடையிடையில் வந்து அப்பம் விட்டு ரசம் கொடுத்து அதெல்லாம் வந்து பண்ண, மத்தியானம் மணி அடிக்கும், எல்லோரும் போய் பந்தியில் உட்கார, எல்லாரும் அந்த பந்தி முடிகிறக்கே நேரம் ஆகும், 10,000 பேர் சாப்பிடணுமே, முடிச்சுட்டு மறுபடியும் மத்தியானம் வர ஜெபம் பண்ண, சாயந்தரம் வந்து ஜெபம் பண்ண, நாளைக்கு உங்கள் வீட்டு போகாமல் வாங்க வீடுகள் தோறும் அப்பம் பிட்க,
என்ன நடக்குதுங்க? அப்ப இந்த எழுப்புதல் எப்படி வெளியே போகும்? ஒரு இடத்துக்குள்ளே கட்டி வச்சுட்டே இந்த எழுப்புதல் என்பது காட்டு தீ மாதிரி போகணும். வீட்டுக்குள்ள அடுப்புக்குள்ள எரியற தீ இல்லை, நீங்க மரங்களையும் மலைகளையும் பட்சித்து போடுகிற காட்டு தீ அந்த மாதிரி பரவணும். நீங்க உங்களை ஒரு அடுப்புக்குள்ள வைக்கிறக்கா கர்த்தர் வந்து தெரிச்சு வந்திருக்கிறார். உங்களை அக்னியை போட வந்தேன். எங்க? அடுப்புக்குள்ளையா? தேசத்துல. அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அதான் வார்த்தை, பற்றி எரியணும். சும்மா அப்படி முணு முணு முணுன்னு எரியக்கூடாது. தீபத்தில் இருக்கிற மாதிரி அப்படியே ஆடிட்டு இருக்கக்கூடாது. அப்படி கங்கா இருக்கக்கூடாது. சில இடத்துல பாருங்க, நெருப்பு இருக்க மாதிரி தெரியும், கங்கு இருக்கும், தொட்டால் சுடும். ஆனால் கர்த்தருக்கு அது வேண்டாம். அனலும் இல்லாத, குளிரும் இல்லாத, நொந்து போன, மேலே அப்படியே வந்து சாம்பல் படிந்து போன நெருப்பு கங்குகள் வேணாம். பற்று எரிகிற தீ வேணுமா? அது பற்று எரியணும், சுற்றி சுற்றி பிடிக்கணும். அது காற்று வீசுகிற இடத்துக்கெல்லாம் அது கடந்து போகணும். ஒரு வீட்டில் தீ பிடிச்சுன்னா பாருங்க, அப்படியே பரவிக்கிட்டே வரும் இல்லை, அது மாதிரி பரவணும். அப்போ ஆண்டவர் பார்த்தார், இவன் அப்படியே விட்டா உட்காந்துருவான், இப்படியே விட்டா ஊழியமே ஒண்ணுமில்லாம போயிரும், நான் கல்வாரிலே சிந்தின ரத்தத்துக்கு பதிலே இல்லாம மதிப்பே இல்லாம போயிரும். ஒரு குறுகின எல்லைக்குள்ளே வச்சிருப்பாங்க, இது போகாது. நான் இந்த முறை நான் சந்திக்க போவது உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களையும், வெறும் இஸ்ரவேலர்களை மாத்திரம் இல்ல, புறஜாதிகள், அறியப்படாதவர்கள், சிதறி இருக்கிறவர்கள், எல்லா தேசத்தாருக்கும் நான் சிலுவையில் ரத்தத்தை சிந்திருக்கிறேன். இவன் என்னடான்னா, ஒரு இடத்துக்குள்ளே வச்சுட்டு ஊரை தாண்ட மாட்டேங்கிறான், எல்லையை தாண்ட மாட்டேங்கிறான். அவனை மேலறையில் வச்சு அபிஷேகம் பண்ணால் அவன் சபைக்கு போய் எல்லாமே அங்கேயே கொண்டு வந்து அப்படியே உட்காந்துட்டு சுகமாக இருக்கிறானேன்னு கர்த்தர் பார்த்தார். அப்போ தான் மெல்ல ரோமர்களுடைய மனசில் தூண்டினார். பாரு, ஒரு கூட்டம் அப்படியே உள்ளே உட்காந்துட்டே இருக்கிறான், என்ன செய்ய அந்த போய் அடுறா அவனை. கட்டாயம் கர்த்தர் தான் செய்திருப்பார். அவனாக யோசிச்சானா, சவுலை தூண்டி போடா அவனை, எங்கே ஆண்டவரே போ, அந்த நிருபத்தை எழுதி வாங்கி கொண்டு பாரு, உள்ளே உட்காந்துட்டு என்ன பண்ணுறான் பார், போய் விரட்டு. அவங்க விரட்டினாங்க, என்ன நடந்தது பாருங்கள். கர்த்தர் சில நேரத்தில் அப்படி செய்வார். மோசே இடத்துல சொல்லி போய் அவனிடத்தில் வசனம் பேசி என் ஜனங்களை போக விடுன்னு சொல்லு, அவரும் சரின்னு சொல்லிடுவார். யார்? பார்வோன். போன பிறகு கர்த்தர் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினாராம். உடனே அவன் சொன்னான், போக விடுவதில்லை. அப்போ யார் செய்தது? பார்வோன் போகக்கூடாதுன்னு சொன்னானா, கர்த்தர் போகக்கூடக்கூடாதுன்னு சொன்னாரா? கர்த்தர் தான் செய்தார் அது. அது மாதிரி இவனை தூண்டி விட்டார். அடுறா அவனை. அவன் அடித்த உடனே அப்போதான் சிதறினார்கள், சுவிசேஷம் பரவ ஆரம்பித்தது. கர்த்தருக்கு நோக்கமே அதுதான், சுவிசேஷம் என்றால் பரவணும், சுவிசேஷம் நிற்கக்கூடாது. சுவிசேஷம் என்பது ஓடுகிற ஆறு, பற்றி எரிகிற நெருப்பு, அது வந்து வேலை செய்து கொண்டே இருக்கணும், அதை அணைய விடக்கூடாது. அது அணைஞ்சு போச்சுன்னா தேசத்துக்கு ஆபத்து. அப்போ இனி வரக்கூடிய ஒரு எழுப்புதல் வரணும்னு சொன்னால், அந்த எழுப்புதலுக்கு ஒரு சுவிசேஷ தலைமுறை வரணும். இவர்கள் தான் அந்த எழுப்புதலுக்கு பாதை அமைக்கணும். இயேசுவே அந்த பாதை அமைக்கிற வேலையை செஞ்சார், ரோடு போட்டார் எழுப்புதல் வருவதற்கு. இயேசுக்கு பிறகு, அவர் பரமேறி போன பிறகு எழுப்புதல் வரப்போகுது, அதான உண்மை. இயேசு ஒலிவ மலையிலிருந்து அவர் பரலோகத்துக்கு ஏறி போனார், 10வது நாள் எழுப்புதல் வந்து விட்டது, அபிஷேகம் வந்து விட்டது, எழுப்புதல் வருகிறது. அந்த எழுப்புதல் வர்றதுக்கு முன்னால யோவான் ஸ்நானகன், இயேசு எல்லாரும் தேசத்தில் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். அதான் கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள். கர்த்தர் தருகிற ரட்சிப்பு பின்னால் வருது. அந்த ரட்சிப்பு அந்த எழுப்புதலுக்கு தேவை. அதே தான் அந்த கடைசி கால எழுப்புதலில் நடக்க போகுது. இந்த கடைசி கால எழுப்புதல் வர்றதுக்கு முன்னால் ஒரு கூட்டம் சுவிசேஷகர்கள் வேண்டும். அவன் போகணும். சுவிசேஷர்கள் போகலைன்னா தேசம் நாசமாய் போய்விடும். தேசம் கொஞ்சம் கொஞ்சமாக இருள் சூழ்ந்து விடும். இன்னைக்கு நம்ம தேசத்தில் பாருங்கள், இருள் சூழ்ந்து விட்டது. இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ கர்த்தருக்கு இமீடியட் வந்து தேவை என்னன்னு கேட்டிங்கன்னா, சுவிசேஷகர்கள் தேவை. இன்னைக்கு கர்த்தருக்கு இமீடியட் தேவை என்னன்னா, ரிவைவல், எழுப்புதல். அது எழுப்புதல் வரணும். அந்த எழுப்புதலுக்கு இப்போ கர்த்தருக்கு இமீடியட்டாக என்ன தேவைன்னா, சுவிசேஷகர்கள் வேணும். ஜெபிக்கிறவர்கள் வேணும் என்றால், ஜெபிக்கிறவர்கள் வந்தாங்க, ஜெபிச்சிட்டாங்க, அவருடைய ஜெபத்தின் விளைவாய் அடுத்து சுவிசேஷகர்கள் எழும்பணும். இந்த கூட்டத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்திட்டு தான் எழுப்புதலை கர்த்தர் தேசத்திலே கொண்டு வருவார். இல்லாவிட்டால் இந்த எழுப்புதல் வந்த வேகத்திலே காணாமல் போய்விடும். கர்த்தருக்கு இந்த எழுப்புதல் கடைசி வரைக்கும் நிலைக்கணும். அதுக்கு இன்னைக்கு கர்த்தருக்கு சுவிசேஷர்கள் வேணும். அப்போ நமக்கு எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு பெரிய உத்தரவாதத்தை கொடுத்து, தேசத்தில் உங்கள் மூலம் ஒரு சுவிசேஷ தலைமுறை எழும்பணும். கர்த்தர் இந்த மாதிரி அவருக்கு வரப்போகிற எழுப்புதலுக்கு ஒரு சுவிசேஷ தலைமுறை வேணும். அந்த சுவிசேஷர்கள் வந்து பாதையை சேவை பண்ணால் தான் நாம் அந்த எழுப்புதல் தீவிரமாய் கடந்து வர முடியும். அந்த பாதையை சமன்படுத்தினது மாத்திரமல்ல,
அவர்கள் பின்னும் அந்த சுவிசேஷ ஊழியத்தை செய்தால்தான் அந்த சுவிசேஷம் என்பது பற்றி பரவி கர்த்தர் சொன்ன கடைசி நிமிஷம் வரைக்கும் அந்த வேலை நடந்து கொண்டே இருக்கணும். கர்த்தருடைய மனசில் இருக்கிற என்ன தெரியுமா, அவருடைய வருகை வருது பாருங்க, அதுக்கு முதல் நாள் வரைக்கும் இந்த ரட்சிப்பின் வேலை நடந்து கொண்டே இருக்கும். இயேசு வரப்போறாருல பகிரங்கமா வந்து அருமைக்கதோன்ல சாத்தானை ஜெயிக்க போற கடைசி நிமிஷம் வரைக்கும் நீங்க ஆரம்பிச்சு வைக்கிற இந்த தீபம் அணையாமல் போய்கொண்டே இருக்கும். கர்த்தர் நியமித்த இலக்கை அடைகிற வரைக்கும் உங்கள் கைகளில் கர்த்தர் ஏற்றி வைக்க போகிற இந்த தீபம், இந்த சுவிசேஷ ஒளி அணையவும் அணையாது, அது நிற்கவும் நிற்காது, கர்த்தருடைய சித்தத்தை செய்யும்படி தீவிரமாய் ஓட போகிறது. அல்லேலூயா. நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாக அறிவியுங்கள் என்று வேதம் உங்களுக்கு சொல்லுகிறது. நீங்களும் இந்த சுவிசேஷ பயிற்சி பள்ளியில் கலந்து கொண்டு பயிற்சி பெற்று சுவிசேஷத்தை அறிவிக்க விரும்பினால் இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கலாம். soe.jesusliveslive.in. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் 9498000449.